உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. மனநிலை எப்படி இருந்தாலும் மனதை நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை எதற்கும் அலையவிடக்கூடாது. உண்மையான பாசத்தோடு இருந்தால் மட்டும்தான் பிரிந்து போனால் வழி தெரியும். இல்லை என்றால் இன்னொருவரை நேசிப்பதற்கான வழியாக அது அமைந்துவிடும். எத்தனை உறவுகள் சுற்றி இருந்தாலும் நமக்காகவே வாழும் உயிர் அருகில் இருந்து விடுவதில்லை. புரிந்து கொள்ளாதவர்களிடம் திரும்ப திரும்ப அன்பை எதிர்பார்ப்பதுதான் உண்மையாக நேசித்த இருதயத்துக்கு கிடைக்கிற தண்டனை. எது நிகழ்ந்தாலும் அதிலிருந்து ஒரு மாறுதலை அடையுங்கள். ஏனென்றால் ஆறுதல் ஒருபோதும் தீர்வாக அமையாது. தனியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தயவு செய்து யாருமே இல்லை என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். அவர்கள் பொய்யான உறவுகளோடு இனியும் சேர்ந்து வாழ விரும்பாதவர்கள்.